हेलो स्टूडेंट्स, विश यू वेरी हैप्पी न्यू इयर। सो लास्ट इयर नम्म नरी विषयम एजुकेशनल वीडियोसल शेयर பண்ணிக்கிட்டோம். सो அதே மாதிரி இப்போவும் நான் உங்களோட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். சோ அதுல வந்து நம்ம இந்த வருஷம் ஒரு புது பகுதியா நம்ம பார்க்கலாம், மனதோடு சிறு மலைத்துளி அப்படினு. அது என்ன மலைத்துளி அப்படினு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன புத்தக அறிமுகம் வந்து நம்ம மாணவர்களுக்கு தேவைப்படுது அப்படினு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படினா, நிறைய விஷயங்களை யூடியூப்ல தேடக்கூடிய மாணவர்கள் புத்தகங்கள்ல என்ன சுவை இருக்குன்றத வந்து தேடலியோ அப்படிங்கற ஒரு சின்ன ஆதங்கம்தான். சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்ய போறேன். சின்ன மனசுக்கு சீன பெருஞ்சுவர் அப்படிங்கற தலைப்புல நாகுல் ரூமி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல வந்து நிறைய தலைவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களையும் அதன் மூலமா நாம எடுத்துக்க வேண்டிய படிப்பினைகளையும் ரொம்ப அழகா அந்த எழுத்தாளர் கையாண்டு இருக்கிறார். அதுல நோ டென்ஷன் அப்படினு ஒரு தலைப்பு இருக்கு. அந்த தலைப்புல டென்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத முக்கியமான இரு தலைவர்கள், நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்களும் நம்மளுடைய மகாகவி பாரதி அவர்களும் எப்படி கையாண்டாங்க அப்படிங்கற ஒரு எடுத்துக்காட்டோட நமக்கு சொல்றாரு. அதை ரசிக்கிறதுக்கும் நல்லா இருக்கு, நாம அதுல கத்துக்கிறதுக்கும் விஷயம் இருக்கு. ஒரு முறை சென்னை திருவல்லிக்கேணிக்கு நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் வருகை புரிந்து உரையாற்றக்கூடிய ஒரு சூழல். மகாத்மா காந்தி அவர்கள் அங்கே ஆங்கிலத்துல உரையாற்றினது நம்மளுடைய பாரதி அவர்களுக்கு ஒரு மிக பெரும் ஏமாற்றமா இருந்திருக்கு. இதனால மனம் வருத்தப்பட்டவர் நம்மளுடைய மகாத்மா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. எழுதும் போது அவர் சொல்றாரு, மகாத்மா அவர்களே, நீங்க ஒண்ணு உங்களுடைய தாய்மொழியில வந்து பேசியிருக்கணும் அல்லது ஹிந்தியிலாவது பேசியிருக்கணும், ரெண்டுமே இல்லாம நீங்க ஏன் ஆங்கிலத்துல உரையாற்றினீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினாரு. சோ இத பார்த்த நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் ரொம்ப எல்லாம் டென்ஷன் ஆகல. அவர் சொன்னாரு, ஆமாம் தவறுதான், நீங்க சொல்லும்படியே பின்பற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டாரு. அதோட சேர்த்து நம்மளுடைய மகாத்மா காந்தியடிகள் ஒரு கேள்வியையும் எழுப்புறாரு. சோ என்னை ஆங்கிலம் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, சோ நீங்க ஏன் இந்த கடிதத்தை ஆங்கிலத்துல எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாரதி அவர்களை கேள்வி எழுப்புறாரு. அப்ப நம்ம பாரதி சொன்னதுதான் ஒரு பெரிய விஷயம், பிறர் மனம் நோக எழுதும் போது தாய்மொழிய பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய தமிழர் பண்பாடு அப்படின்னு சொன்னாராம் நம்மளுடைய பாரதி. சோ இந்த இடத்துல ரெண்டு பேருமே ஏதோ ஒரு அவர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு குறைபாட்டை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல அவர்களுடைய குறைபாட்டை வெளிப்படுத்தின விதம் கூட அவர்களுடைய மேன்மையத்தான் வெளிப்படுத்துது. சோ மகாத்மா காந்திய இன்னும் அவர் மகாத்மா, யார் வந்து தன்னுடைய குறைகளை சுட்டி காட்டினாலும் அதை ஏத்துக்க கூடிய மனப்பாங்கு வந்து அவர்கிட்ட எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்மளுக்கு காமிக்குது. அதே மாதிரி நம்முடைய முண்டாசு கவி அவர்கள் தமிழின் மீதும் தமிழ் நாட்டின் மீதும் எவ்வளவு வந்து ஒரு பற்று கொண்டவராய் இருந்திருக்கிறாரு அப்படிங்கறதையும் நமக்கு தெரியுது. அவருடைய தமிழ் புலமையும் நம்மளுக்கு தெரியுது. சோ நான் தமிழன் தமிழன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இந்த மாதிரி நம்மளுடைய தனிப்பெரும் தலைவர்களை பற்றியும் நாம நிறைய புத்தகங்களை வாசிக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய மாணவர்கள் கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி.